ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசையா இருக்காது. நம்ம மேடையில போய் நிற்கும் போது நமக்காக கேட்குற அந்த கைத்தட்டலோட சத்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஹாப்பினஸை எதாலையுமே ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. நமக்கு ஏன் இந்த லைஃப் கிடைச்சிருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் உங்க முன்னாடி இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது போர்டு எக்ஸாமா இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கலாம், நீட், ஜேஇ, எந்த எக்ஸாமா வேணா இருக்கலாம், நீங்க யாருன்னு நிரூபிச்சே ஆகணும். என்னதான் கழுகு பறவைகளின் ராஜாவா இருந்தாலும் அது முயற்சி பண்ணி பறக்க கத்துக்கிட்டா மட்டும்தான் அதோட இறையை அதால தேடிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாது. அப்படி கிடைக்கிறது ரொம்ப நாள் நிலைக்காது. ஒரு மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸுக்கான படியில் கண்டினியூஸாக உங்களால் ஏறி போக முடியும். ஃபர்ஸ்ட், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருது. கொஞ்சமாக படித்து பாஸ் மார்க் எடுத்தாலே போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே சின்ன சின்னதாக தான் கிடைக்கும். மேகத்துக்கு மேலே போய் பறக்கிற சக்தி கழுகுக்கு இருக்குது, ஆனால் அந்த வலிமை தானாக வந்துடாது. கழுகு குஞ்சிகளுக்கு 6 மாதத்திலே பறக்கிறதுக்கான எல்லா திறமையுமே வந்துடும், ஆனால் அது பறக்காது. ஏன்னா அதோட அம்மா கழுகு அதுக்கு தேவையான உணவை அது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பறக்கணும், தன்னோட இறையை தேடணும்னு அதுக்கு தோணவே தோணாது. அப்படி இருக்கிறப்ப அம்மா கழுகு தன்னோட குஞ்சுகளை பள்ளத்தை நோக்கி தள்ளி தள்ளி விடுமா. அது மேலே ஏறி வர வர அது தானா பறக்கிற வரைக்கும் அம்மா கழுகு அதை தள்ளி விட்டுட்டே இருக்கும். அது எப்போ அதோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருதோ அப்போதான் அது பறக்கவே ஆரம்பிக்குது. அதால உயரமாக பறக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணுது. உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணணும்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. செகண்ட், நோ மோர் எக்ஸ்கியூசஸ். நல்லா வேகமாக மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது மற்ற பறவைங்கள்லாம் தன்னோட கூட்டை தேடி போகும். ஆனால் கழுகு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேகத்துக்கு மேலே போய் பறக்கும். ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். ஆனால் அதுக்கு எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காம ஃபெயிலியருக்கான ரீசன் என்னன்னு தேடி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். தேர்ட், ஹார்ட் ஒர்க். கழுகோட மொத்த ஆயுள் காலம் 70 வருஷம். ஆனால் 40 வருஷத்துக்கு மேலே அது உயிர் வாழணும்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகும். அதோட 40 வயசில் அதோட அழகும் கால் நகமும் வளைஞ்சு போயிடும். அதோட ரெக்க ரொம்ப கனமாயிரும். அதால் எந்த இறையையும் தானாக தேடி சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும். இதுக்கு மேலே அது உயிர் வாழணும்னா அது தன்னையே புதுப்பிச்சாகணும். கூர்மையான அழகு வேணும், தட்டையான இறகு வேணும். அது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது. பயங்கரமாக அது தன்னையே வறுத்துக்கிட்டு அந்த அழகை உடைச்சா தான் புது அழகு வரும். அந்த அழகால் ரெக்கையையும் கால்நகத்தையும் பிடுங்க முடியும். பயங்கர கஷ்டமான ஒன்று நம்மளையே வருத்திக்கிறது. ஆனால் கழுகு அந்த வழியை அனுபவிச்சா மட்டும்தான் அதால் மீதி இருக்கிற 30 வருஷத்தை கடக்க முடியும். இல்லைனா கோழையாக பட்டினியாக இருந்து சாகத்தான் வேணும். நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும்னு ஆசைப்பட்றோம். ஒரு தடவை முயற்சி பண்ணி தோத்துட்டோன்னா அந்த வழியை நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். அந்த தோல்வி தர வழியும் அவமானமும் தான் உங்களுக்கான எனர்ஜி. அந்த வழி தான் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். ஹிட்லர் சொன்ன மாதிரி, வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கும் தன்னம்பிக்கைக்கு மட்டுமே சொந்தம். ஸோ எக்ஸ்கியூசஸ் கொடுக்காம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ.